வணக்கம் நேயர்களே லோட்டஸ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறது தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு ஜனவரி மூணாம் தேதி வழங்க இருப்பதை பற்றிய குறிப்புகள்தான் இதற்கு வழங்கக்கூடிய பொருட்கள் உரிய நேரத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற முயற்சியில் தமிழ்நாடு அரசு மிகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த தான் ஜனவரி மூணாம் தேதி அன்று ரேஷன் வழியாக வழங்கப்படும் அவற்றில் வழங்கப்பட இருக்கிற பொருட்கள் பற்றிய தொகுப்புக்களை நாம் சற்று பார்க்கலாம் பச்சரிசி வந்து ஒரு கிலோ வெல்லம் ஒரு கிலோ முந்திரி ஐம்பது கிராம் திராட்சை ஐம்பது கிராம் ஏலக்காய் பத்து கிராம் பாசிப்பருப்பு ஐநூறு கிராம் நெய் நூறு கிராம் மஞ்சள் தூள் நூறு கிராம் மிளகாய் தூள் நூறு கிராம் தூள் நூறு கிராம் கடுகு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் புளி இரநூறு கிராம் கடலைப்பருப்பு இரநூத்தி ஐம்பது கிராம் உளுந்தம்பருப்பு ஐநூறு கிராம் ரவை ஒரு கிலோ கோதுமை ஒரு கிலோ கோதுமை மாவு ஒரு கிலோ உப்பு ஐநூறு கிராம் இவற்றோரு முழு கரும்பு ஒன்றும் வழங்கப்படுகின்றது ஒரு மஞ்சள் துணிப்பு இது சேர்த்து வழங்க இருக்கின்றார்கள் இந்த தோப்புகளெல்லாம் உரிய நேரத்தில் அந்தந்த பகுதியில் உள்ள ரேஷன்களை வழியாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தவிர இது சிறப்பு தொகையாக ரூபாய் வழங்குவது பற்றிய ஒரு நடவடிக்கை இந்தளவிலும் பேச்சுவார்த்தையிலே இருக்கின்றது அது அநேகமாக விரைவில் அறிவிக்கக்கூடும் அறிவிக்க கூடாமலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இந்த பொருட்கள் எல்லாம் மிக உறுதியான முறையில் வழங்கப்படும் என்பது தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவற்றை பற்றிய இந்த பட்டுவாடாக்களெல்லாம் ஒழுங்கான முறையில் நடைபெறுவதற்கான கண்காணிப்பு குழுக்களை நியமி நியமித்திருக்கின்றார்கள் மற்றும் இந்த பொருட்கள் யாராருக்கும் வழங்க வேண்டுமோ அவர்களுக்கு தவறாமல் வழங்கப்பட வேண்டும் எந்தவித குளறுபடிகள் இல்லாமல் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழக அரசு மிக தீவிரமாக உள்ளது இவற்றையெல்லாம் ஒரே தவணை வழங்கிவிட வேண்டும் என்றும் நடவடிக்கை மேற்கொண்டு போ மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இத்தகைய ஒரு பொங்கல் பரிசு வழங்கி நம் தமிழர் திருநாளை கொண்டாடுவதற்கு நம் தமிழக அரசு ஊக்குவித்து கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வில் நாம் அறிந்து கொள்கின்றோம் வணக்கம்